அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் ஸ்ரீவேணி கிச்சனை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது பீட்ரூட் ஸ்டிக்ஸு. இதுக்கு ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்துட்டு மேலே தோல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நீட் நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள நீங்கள் தண்ணி பாயில் பண்ணுங்கள். தண்ணி கொதிக்கும்போது இந்த கட் பண்ணி வச்ச பீட்ரூட் ஸ்டிக்ஸ் எல்லாம் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸு நல்லா பாயில் பண்ணுங்கள். பால் ஆயிடுச்சு. அப்படியே தண்ணி வடிகட்டிக்கோங்க. இந்த தண்ணி வச்சு கூட நம்ம சூப் பண்ணலாம், ரொம்ப நல்லது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு பவுலில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. 1/2 கப்பு மைதா மாவு போடுங்க. 1 டீஸ்பூன் கடலை மாவு போடுங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் எள்ளு 2 டீஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா நேச்சுரலாக கால்சியம் கிடைக்கும் அதில் நம்மளுக்கு. இப்போ நைஸாக கட் பண்ணால் கொத்தமல்லி கருவேப்பிள்ளி போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு பஜ்ஜி பேட்டர் மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது பசங்கள் பீட்ரூட் சாப்பிட மாட்டே தானே, இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. பீட்ரூட் சாப்பிட்டா விட்டமின்ஸ் இருக்கும், நல்ல ஹீமோகுளோபின் லெவல்ஸ் கூட நல்லாயிருக்கும் பீட்ரூட் சாப்பிடும் போது. அந்த பீஸ் மேலே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பேட்டருக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைங்க. ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லன்னு வைங்க. எண்ணெய் ஊற்றுக்கோங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்குன்னு அந்த எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா போடுங்க. இதில் ஸ்டவ் எப்பவுமே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லன்னு வையுங்க. அது நல்லா ஃப்ரை ஆகும், உள்ள நல்லா ஃப்ரை ஆகும். ரெடி ஆகிடுச்சு. இந்த கலர் வரும்போது எடுத்துக்கோங்க.
டிஷ்யூ போட்டு டிஷ்யூவில் போடுங்க. கிடையாச்சு அது மேலே நீங்கள் ட்ரை மேங்கோ பவுடர் கிடைக்கும், அந்த பவுடர் போட்டுக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் சாட் மசாலா போட்டுக்கோங்க கொஞ்சம், அது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் போட்டு. இது போட்டால் நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு ஆட் ஆகும், நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.